ஹாய் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த லெவலுக்கு இருக்கும், மார்க்கெட் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட மிகப்பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா, பிட்வீன் 17,710 கிட்டத்தட்ட 17,650 இந்த ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்க போகுது. இந்த இடத்த உடைச்சா தான் மார்க்கெட் பயங்கரமான ஃபால் இன்றைக்கி ஆக போகுது. ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வர வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரியை வந்து ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் சைட் போடுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இன்கேஸ் இந்த ஏரியா, அதாவது 17,652 பர்ஃபெக்டான க்ளோஸ் அண்ட் கிராஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்டான க்ளோஸ் அண்ட் கிராஸ் இந்த இடத்துல ஆகும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கட்டாக ஒரு 80 பாயிண்ட்ஸ், அதாவது 17,579 17,532 17,462 இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிறது கூட இன்றைக்கி ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரியே லைக் இந்த இடத்துலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கிறது இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இன்கேஸ் ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, மேபி நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே. உங்களோட ஃபஸ்ட்டாக கட்டால் நீங்கள் வந்து 17,835 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கன்ஃபார்மாக ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் பை போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரேடே பண்ண போகிறேன், என்னால் வந்து லைக் ஒரு டூஆர்டே சுச்சுவேஷனால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 17,835 இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கு, இந்த ஸ்மால் ரெட் ஜோனை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபார்ம் பை போய்க்கலாம். லைக் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 17,904 17,993 18,050 அப்படின்னா இவ்வளோ பெரிய லெவல் வரைக்கும் போகிறது கூட மார்க்கெட்டுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ. ஸோ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ஒன்ஸ் என்டர் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கூட ஆகலாம். இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் ஃபால் கூட ஆகலாம். ஸோ இந்த ஜோன் தான் இன்றைக்கி வந்து ஒரு டெசிஷன் எடுக்க போகிற ஜோன். அதே மாதிரியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா, எஸ் பேங்க் நிஃப்டிக்கும் இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 200-250 பாயிண்ட்ஸுங்கிறது மார்க்கெட்டில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா லைக் ஒரு லைக் மார்க்கெட் 40,560 40,380 இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் போகலாம், இல்லை 40,322 இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கான் பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் 40,322 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 40,164 39,970, அதாவது நேற்று போன டவுன் வரைக்கும் போயிட்டு அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் 39,700 லெவல்ஸ் வரத்துக்கு கூட இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து இப்போ உள்ளே வந்த இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்துட்டுருக்க மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து இன்கேஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு ரிவர்சல் போகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க மார்க்கெட் இன்கேஸ் ஒரு சின்னதாக ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் டவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த ஏரியா வரைக்கும் வந்தால் கூட ஃபஸ்ட்டாக கட்டாவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 41,100 அப்படிங்கிற இந்த லெவலாகவும், அப்படி இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி இன்ட்ராடே ஹை இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கூட மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கட்டால் நீங்கள் வந்து எய்ம் பண்ணலாம், விச் இஸ் 40,851 கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கட்டால் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். பட் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஏரியாவை 41,150 இந்த லெவலை கம்ஃபர்டபுளாக பிரேக் ஆகிடுச்சுனா மார்க்கெட் இன்றைக்கி வந்து பயங்கர ரேலியாக பாசிட்டிவில் 41,439 41,666 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி போகிறதுக்கு அதிக பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஜோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோனை பர்ஃபெக்டாக இதே மாதிரியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். மார்க்கெட் உங்களோட ஏரியாக்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த மார்க்கெட் இறங்கினாலும் ஒரு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களால் இன்றைக்கி வந்து பெரிய ப்ராஃபிட் கூட பண்ண முடியும். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.